another of the leaves. First star event, first event. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நாகராஜ். திருத்தணிலிருந்து வரேன். 2022 நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாம் தேர்வில் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். பிசிக்கலுக்காக வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற முப்படை ட்ரைனிங் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து 1 மந்த் ஆச்சு. உண்மையாகவே முன்னிருந்த விட எனக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எவ்ரி மண்டே எங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மற்ற நாளெல்லாம் ஒவ்வொரு தனித்தனி ஒரு ஈவெண்ட்டுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா கோச்சிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெக்ஸுக்கு தனியாக ஒர்க் அவுட் இருக்கும், ஒரு செஷன் லெக்ஸுக்கு இருக்கும், இன்னொரு செஷனில் ஹேண்ட் ஒர்க் அவுட் இருக்கும், இன்னொரு செஷன் ஷோல்டர் இருக்கும். அப்போ நாங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்படி பண்ண ஒரு வீக்லி 6 டேஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் இருக்கும். மற்ற எண்ட் ஆஃப் த எவ்ரி மண்டே பார்த்தினாக்கா நம்ம டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் நம்ம புக்ஸை மட்டும் தான் படிச்சிருப்போம், ஃபிசிக்கல் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ திடீர்னு ஃபிசிக்கல் வச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இங்கே வந்து ஃபிசிக்கல் பண்ண உடனே உடம்புல பெயின் இருக்கும். அப்படி பெயின் வந்தோடனே இங்கே கோச்சிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாக்கா சார் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் வைக்கிறதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதோ இண்டிவிஜுவல் கேரி இருக்கும் கண்டிப்பாக. இங்கே உங்களால் கிளியர் பண்ண முடியுது அப்படின்னாக்கா மெயின் ஈவெண்ட்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். கோச்சிங் எல்லாமே இங்கே ரொம்பவே டெக்னிக்கலாக இருக்கும். ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணும்போதும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அந்த தப்புக்கேற்ற கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக கோச் கொடுப்பாரு. நீங்கள் தப்பாக பண்ணிங்கனாக்கா பெயின் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற போல் சார் வந்து எப்படி பண்ணணுமோ இதுமாரி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாக்கா உங்களுக்கு பெயின் வராது, இப்படி பண்ணாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேர் இங்கே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இங்கே இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்ஸ் டு முப்படை அகாடமி. வணக்கம், நான் கௌதமன், நாமக்கல்லேருந்து வரேன். இப்போ ரிட்டன் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபிசிக்கலுக்காக குவாலிஃபை ஆயிருக்கேன். இங்கே எம்டிஏல ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வரும்போது நான் வந்துட்டு 82.5 கிலோ இருந்தேன். இப்போ வந்துட்டு 76 சம்திங் அரௌண்ட் அவ்வளோ தான் இருக்கேன். இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. அந்த உங்கள் கொடுக்குற ஒர்க் அவுட் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அரௌண்ட் 20 டேஸ் தான் ஆச்சு நான் வந்து வந்ததுலேயே 5 கிலோஸ் வந்துட்டு நான் ரெடியூஸ் ஆயிருக்கேன். மார்னிங் ஒரு 4:30 நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு 9:00 ஃபினிஷ் ஆகும். தென் ஈவினிங் 4:00 7:00 வரைக்கும் இருக்கும். இந்த பிட்வீன் கேப்லேயே நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆயிடலாம். இப்போ அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரிசல்ட் வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க டிஎன்பிசி தான் வந்துட்டு நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குமான்னு தெரில. இல்லாதவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இந்த இடத்த வந்து நீங்கள் யூட்லைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தேன், எஸ்ஐஸ் வந்துட்டு நிறையா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க வந்து குவாலிஃபை ஆகலை. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் வந்துட்டு லெதாஜிக்காக இல்லாமல் எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் நிறையா டைம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கரியரும்போது ஒரு ஸ்டெப் கூட வைக்க மாட்டேன். ஏன்னா என் வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தா என்னால் ஒரு 5 ஸ்டெப்ஸ் வைக்க முடியுது. காரணம் என்னென்னா, இவங்க என்னால் என்னோடய ஸ்ட்ரென்த்துன்றதை விட நான் வந்து ஒரு கயிறு ஏறாகும் போது நான் டிமோட்டிவ் ஆகிடுவேன். எப்படின்னா என்னால் டக்குன்னு முடியாதோ அப்படின்னு நினச்சிருவேன். ஆனால் இங்கே இருக்க கோச்சஸ் வந்து அவ்வளோ சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவங்க ஃபிசிக்கலாக கொடுக்குறாங்களே இல்லையோ, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை. இப்படி நல்லா பண்ணி, இப்படி பண்ணி, நீ பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது, விஷுவலாக நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணியிருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி லாங் ஜம்ப்க்கும் தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்க டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா ஷூராக வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப பெட்டர் இன்ஸ்டியூட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் இங்கே வந்தால் எனக்கு தெரிஞ்சு வித்தின் 15-20 டேஸ்க்குள்ளே. இங்கே இன்னும் சொல்லணும்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரோட் ரேஸ் இருக்கும். தென் ஹில்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1500 எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிகிற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக அந்த முப்படைக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் ஷூராக நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக எனக்கு ஜாப்பும் கிடச்சிடும் நம்பிக்கை இருக்குது. இங்கேருந்து நான் வெளியே போகும்போது ஷூராக நான் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகி தான் போவேன்ற நம்பிக்கை இருக்குது. காரணம் இந்த முப்படையில் வந்து ஜாயின் பண்ணால் ஷூராக நீங்களும் பண்ணலாம், நானும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு முப்படை. வணக்கம் சார், என் பேர் வி விஜய். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 2022 நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாமில் ரிட்டன் கிளியர் பண்ணி இப்போ நான் வந்து ஃபிசிக்கலுக்காக முப்படை ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபிசிக்கல் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்கன்ட்டு சொன்னாங்க. நான் இந்த சோஷியல் மீடியா தான் நான் வந்து பார்த்து வந்தேன். அதே மாதிரி இங்கே ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து எந்த பெயின் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து வார்ம் அப்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது வார்ம் டவுன் வரைக்குமே கூட வந்து நல்லா கோச்சஸ் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நியர்லி ஒரு 10 டேஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக ஒரு 1500 நான் ஓட விட்டாங்க. 6:30 சம்திங் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சு. நிறைய பேர் என் கண்ணால் நிறைய பேர் இங்கே பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் அவங்கள பார்த்தா நானும் வந்து இங்கே ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அட் சேம் டைம் இங்கே கூட இருக்கிறவங்களும் எல்லோரும் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. கோச்சஸும் இருக்கட்டும் சரி, கூட இருக்கிற வந்து கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சரி, அவங்க ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு முப்படை ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நான் இலுப்பூர்லேருந்து வரேன், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். நான் இங்கே எஸ்ஐ ஃபிசிக்கலுக்கு வந்திருக்கேன் முப்படை ட்ரைனிங் அகாடமி திருச்சிக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், வீட்டிலேருந்து தான் படித்தேன்.
பட் இங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறது ஐயோ எப்படிதான் கஷ்டமாக இருக்குமோன்னு பார்த்தேன். பட் ஹாஸ்டல் செம்மையாக இருந்துச்சு. ரன்னிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓடவே வராது. இங்கே வந்தனால தான் நான் இப்போ ரன்னிங் வந்து டபுள் ஸ்டார் பக்கம்ட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 200 வந்து 40 ஓடுவேன், 40 செகண்டு. இப்போ இங்கே வந்து 36 வந்துட்டேன். இல்லை கொஞ்ச நாளில் டபுள் ஸ்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு லாங் ஜம்ப்பும் சிங்கிள். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே தெரியலனாலும் சார் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸான ஸ்பீச்சு அதை கேட்டாலே நமக்கு வந்து நம்ம கிரவுண்ட் விட்டு போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஃபீல் வந்துடும். நான் ஃபிசிக்கல் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. தேங்க்யூ.